சாதிக்க முடியாதவற்றை கனவு கண்டு அதனை சாதித்து காட்டுவோம். குயிஸ் டி ட்வெண்ட்டி 2012 உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். பந்துகள் கேள்விகளாகவும் சிக்சர்கள் பவுண்டரிகள் பதில்களாகவும் அனல் பறக்கும் குயிஸ் டி ட்வெண்ட்டி 2012 ஒரு வித்தியாசமான சுவாரஸ்யமான புதிர் போட்டி நிகழ்ச்சி. இது கிரிக்கெட் போட்டிகள் பார்த்திருப்பீர்கள், சுவாரஸ்யமாக இருக்கும். டி ட்வெண்ட்டிகள் பார்த்தால் இன்னும் அதிகம் சுவாரஸ்யமாக இருக்கும். ஆனால் இந்த போட்டி இரண்டையும் சேர்த்து கலந்த ஒரு வித்தியாசமான தகவல்களையும் தருகின்ற ஒரு போட்டி நிகழ்ச்சி. இன்றைய போட்டியில் இரண்டு அணிகள் மோதப்போகின்றன. நிச்சயமாக இன்றைய போட்டியும் ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும் என்ற எதிர்பார்ப்புடன் இன்றைய போட்டியினை நாங்கள் ஆரம்பிக்கப் போகின்றோம். கொழும்பு முஸ்லீம் மகளிர் கல்லூரி அணிக்கும் இசிப்பத்தன அணிக்கும் இடையிலான இந்த போட்டிக்கு உங்கள் அனைவரையும் நாங்கள் அன்புடன் வரவேற்கின்றோம். இந்த இரண்டு அணிகளுக்கும் இது முதல் படி. இறுதிப்படிக்கு சென்றால் 22 லட்சம் ரூபாய் பெறுமதியான புலமை பரிசுகள் காத்திருக்கின்றன. இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்றுக் கொள்ளப் போகின்ற அணிக்கு ஐபிஎம் நேஷன்ஸ் கேம்பஸ் நிறுவனம் இந்த 22 லட்சம் ரூபாய் பெறுமதியான புலமை பரிசுகளை வழங்குகின்றது. இரண்டாவது இடம் இறுதிப் போட்டிக்கு சென்று இரண்டாவது இடத்தை பெற்றுக்கொள்ளும் அணிக்கும் 11 லட்சம் ரூபாய் பெறுமதியான புலமை பரிசுகள் காத்திருக்கின்றன. ஐபிஎம் நேஷன்ஸ் கேம்பஸ் நிறுவனம் இதை வழங்குகின்றது. இன்றைய இந்த போட்டிக்கு சிறப்பு விருந்தினர்களாக இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். ஐடிஎம் நேஷன்ஸ் கேம்பஸ் நிறுவனத்தின் தலைவர் டாக்டர் பந்து ரணசிங்க, அதேபோன்று ஐடிஎம் நேஷன்ஸ் கேம்பஸ் நிறுவனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளரும் யூனிவர்சல் நெட்வொர்க்ஸ் நிறுவனத்தின் தலைவருமான ஜனகன் விநாயகமூர்த்தி ஆகியோரையும் நாங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்றுக் கொண்டு நாணய சுழற்சிக்கு அடுத்ததாக செல்லப் போகின்றோம். கொழும்பு முஸ்லிம் மகளிர் கல்லூரி அணிக்கும் இசிப்பத்தன கல்லூரி அணிக்கும் இடையிலான இன்றைய போட்டியின் நாணய சுழற்சிக்கு போட்டியின் மத்தியஸ்தர் வசீகரன் மற்றும் அணிகளின் தலைவர்களையும் நாங்கள் இந்த இடத்தில் கலைக்கின்றோம். இசிப்பத்தன அணி தலைவர் நாணயத்துணை சுழற்றவிருக்கின்றார். முஸ்லிம் மகளிர் கல்லூரி அணியின் தலைவி நாணயத்தை சுழற்றவிருக்கின்றார். இசிப்பத்தன கல்லூரி தலைவர் சொல்லப் போகின்றார். நாணய சுழற்சி ஈடுபடுகின்றது. ஸ்டைல் ஸ்டைல் வெற்றி பெற்றிருப்பவர் முஸ்லீம் மகளிர் கல்லூரி அணியின் தலைவி ஃபாரியா. என்ன தெரிவு செய்திருக்கின்றீர்கள்? முதலில் பந்து வீச்சை தெரிவு செய்திருக்கின்றார். என்ன காரணம், ஏன் பந்து வீச்சை தெரிவு செய்தீர்கள்? ஒப்போசிங் டீம் என்ன ஸ்கோர் பண்ணுறாங்களோ அதை டார்கெட் பண்ணி எங்களோட ஸ்கோர் எடுக்கிறதுக்கு. டி ட்வெண்ட்டி போட்டிகள் என்றாலே பொதுவாக எல்லோரும் செய்கின்ற ஒரு யுக்தி தான், எத்தனை ஓட்டங்களை பெறுகின்றார் என்று பார்த்துவிட்டு துரத்தி அடிப்பது. அதே முடிவை இவரும் எடுத்திருக்கின்றார். எத்தனை ஓட்டங்களுக்குள் எதிரணியை கட்டுப்படுத்தலாம் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? மொத்தமாக 120 எங்களுக்கு டார்கெட் பண்ணிட்டு. எதிரணியை எத்தனை ஓட்டங்களுக்குள் கட்டுப்படுத்தலாம் என்று நினைக்கின்றீர்கள்? மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்க. 120 ஓட்டங்களை நீங்கள் பெறப்போகின்றீர்கள். எதிரணியை குறைந்த அளவு ஓட்டங்களுக்குள் கட்டுப்படுத்த முயற்சி செய்கின்றீர்கள். வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த போட்டியில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று. அஷ்ஃபாக் அகமது இசிப்பத்தன அணியின் தலைவர், நாணய சுழற்சியில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கவில்லை, வெற்றி பெற்றிருந்தால் என்ன தெரிவு செய்திருப்பீர்கள்? வெற்றி பெற்றிருந்தால் பவுலிங் செலக்ட் பண்ணியிருப்போம். ஆனாலும் பேட்டிங் கிடைச்சதும் பரவாயில்ல, அவங்க எதிர்பார்த்த மாதிரியே 120 ரன்ஸையும் பெறுறதுக்கு தான் நாங்கள் டார்கெட் பண்ணுவோம். எங்களோட பிளேயர்ஸ்லாம் அதுக்கு ரெடியாக இருக்காங்க. 120 ஓட்டங்களையும் பெறப்போகிறீர்கள், சாத்தியம் இருக்கின்றது. உங்கள் துடுப்பாட்ட வீரர்களை நம்பிக்கை இருக்கு, எல்லாருமே நம்பிக்கை வச்சிருக்கோம். உங்களுடைய பந்து வீச்சு எவ்வாறு அமைந்திருக்கின்றது?
பந்து வீச்சு எல்லாரும் ரொம்ப நம்பிக்கையோடு இருக்காங்க. அவங்கள குறைந்த ரன்ஸுக்குள்ளுக்கு அவங்கள கட்டுப்படுத்தலாம். வெற்றி பெற உங்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நாணய சுழற்சி இசிபத்தன கல்லூரி மற்றும் கொழும்பு முஸ்லீம் மகளிர் கல்லூரி அணிகளுக்கு இடையில் அணிந்த போட்டியில் முஸ்லீம் மகளிர் கல்லூரி அணி வெற்றி பெற்று முதலில் களத்தடுப்பை தெரிவு செய்திருக்கின்றது. குயிஸ் T20 2012 போட்டியில் மீண்டும் நாங்கள் உங்களை சந்திப்போம்.